வணக்கம் வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி நம்ம இன்றைக்கி வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு ஸோ அதுக்கு வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன் அப்புறமா ரெண்டு ஸ்பூன் வந்து புளிச்ச தயிர் இன்கேஸ் உங்களுக்கு தயிர் இல்லைனா நீங்கள் லெமன் ஜூஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா வந்து ஒரு டூ டேபிள் ஸ்பூன் டூ டூ த்ரீ டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து மிளகாத்தூள் எடுத்துங்க அப்புறமா வந்து சிக்கன் மசாலா வந்து ஹாஃப் டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஹாஃப் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இடித்து வச்சுருக்கேன் அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவையான அளவுக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபுட் கலரிங் கூட ஆட் பண்ணிக்கலாம் இதில் ரெட் ஃபுட் கலரிங் பட் நான் எந்த கலரும் இதில் ஆட் பண்ணல ஸோ வாங்குங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது சிக்கன் நல்லா பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணி தண்ணி இறுத்து வச்சுருங்க தண்ணி இல்லாமல் ஸோ அதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க புளிச்ச தயிர் அப்புறம் இருக்கிற மசாலா எல்லாமே ஆட் பண்ணிடலாம் அதில் மிளகாத்தூள் உப்பு கார்ன்ஃப்ளவர் அப்புறமா சிக்கன் மசாலா அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ இதெல்லாம் நல்லா சுத்தமான ஒரு கையால் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் மேரினேட் பண்ணும் அப்போ தான் வந்து அந்த மசாலாலாம் சிக்கனில் நல்லா அப்சார்ப் ஆகும் இப்போ மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஸோ இது வந்து ஹாஃப் அன் ஹவர் நம்ம மூடி போட்டு மேரினேட் அதை விட்டு பண்ண விட்டுருவோம் அதாவது நல்ல மசாலாவில் அதை நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறமா நம்ம அதை வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கலாம் ஸோ ஹாஃப் அன் ஹவர் வரைக்கும் அது ஊறட்டும் இப்போ சிக்கன் நம்ம நல்லா ஊறி ஹாஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு மசாலாவில் ஸோ இப்போ வந்து நம்ம எண்ணெயும் நல்லா சூடு பண்ணியாச்சு ஒரு கடாயில் இப்போ வந்து நம்ம ஒன்று ஒன்றா போட்டு அதெல்லாம் பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா ஜூஸியான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆகிடுச்சு இப்போ நம்ம இது ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வெளியில் நல்லா க்ரன்ச்சியாகவும் உள்ளே நல்லா ஜூஸியான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடியாகிடுச்சு இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்சு கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்